Howdy guys, na Charanya, welcome to Charanya Speaks. கேரள மாநிலத்தில் உள்ள வெள்ளியாறு நதியில் யானை ஒன்று நின்றவாறே உயிரிழந்திருக்கு. இதுக்கான காரணத்தை வனத்துறை அதிகாரி தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருக்காரு. கர்ப்பமான அந்த யானை May 23 உணவை தேடி பக்கத்தில் இருந்த கிராமத்துக்கு போனதாகவும் வழியில் அதுக்கு கிடைச்ச அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டதாகவும் அந்த அன்னாச்சி பழத்துக்குள்ளார வைக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் அதோட வாயிலையும் வயிற்றுலையும் வெடிச்சிருக்கு. அந்த வலியை தாங்க முடியாமல் பக்கத்தில் இருந்த ஆற்றுக்குள்ளார இறங்கி தன்னோட வாய் மற்றும் தும்பிக்கையை தண்ணியில் மூழ்க விட்டவாறே நின்றுட்டு இருந்திருக்குது. 2-3 நாளாக ஒன்றுமே சாப்பிடாததுனால ரொம்ப வீக்காகவும் இருந்திருக்கு. யானையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் யானை பிடி கொடுக்காததுனால கடந்த 27 தண்ணியில் நின்றுட்டு இருந்த போதே அது இறந்தும் போயிடுச்சு. விலங்குகளை இரக்கமே இல்லாமல் கொள்வது மனிதர்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. 1916 September 13 மேரின்ற 22 யானையை தூக்கில் தொங்க விட்டு மனிதன் தன்னோட மனித தன்மையவே கொண்டுட்டான். அமெரிக்காவில் த ஸ்பாக்ஸுங்கிற சர்க்கஸில் வித்தை காமிச்சிட்டு இருந்த மேரிங்கிற யானையோட இசை கச்சேரியை கேட்கறதுக்காகவே மக்கள் கூட்டம் அதிகமாக வருமா. September 11 மேரியோட பாகனுக்கு உடம்பு சரியில்லாததுனால ரெட் எல்ரிட்ஜ்னு ஒருத்தரை புதுசாக பாகனாக நியமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ரெட் எல்ரிட்ஜ் ஒரு ஹோட்டலுக்குள்ள கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அவனுக்கு யானை பாகனுக்குண்டான எந்த முறையான பயிற்சியுமே அவனுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் அவன் தான் யானை பாகன்தான் பொய் சொல்லி அந்த வேலையை ஒரு நாள் கூலிக்காக செஞ்சுருக்கிறான். September 12 வழக்கம் போல் மேரி சர்க்கஸில் மக்களை மகிழ்விச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் வழக்கமாக அவகிட்ட இருக்கிற அந்த உற்சாகம் அன்னைக்கு இல்லை. மேரி நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தன்னோட டென்ட்டுக்கு போகிற வழியில் இருந்த ஒரு தர்பூசணி கடையில் ஒரு சிறு துண்டு பழத்தை சாப்பிட்ருக்கு. இதை பார்த்த அந்த எல்ரிச் தாங்கிட்ட இருந்த கூர்மையான ஈட்டியால் மேரியோட காதை குத்தியிருக்கான். வலி தாங்காமல் கோபத்தில் அந்த யானை ரெட் தன்னோட தும்பிக்கையால் தூக்கி போட்டு காலால் மிதிச்சு கொன்னுடுச்சு. இதை பார்த்த சுற்றி இருந்த மக்கள் அலறி அந்த யானையை கொல்லுங்கன்னு உரக்க கத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருந்த இரும்பு கொல்லர் தான் கையில் வச்சிருந்த துப்பாக்கியால் மேரியை 5 சுட்டிருக்கான். உயிருக்கு எந்தவித பாதிப்பும் மேரிக்கு ஏற்படலை. மக்களுக்கு தன்னோட சர்க்கஸ் கம்பெனி மேலே இருந்த வெறுப்பை சரி செய்யறதுக்காக அடுத்த நாள் சாயங்காலம் மேரி மக்கள் மத்தியில் தூக்கிலிடப்படுவான்னு அந்த சர்க்கஸ் கம்பெனி ஓனர் சார்ல்ஸ் பார்க் சொல்லிட்டாரு. 1916 September 13 சாயங்காலம் 4 அளவில் மேரியை ஒரு பொது இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவளை சுற்றி 2500 மக்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கிரேன் வரவழைக்கப்பட்டு மேரியோட கழுத்தை ஒரு நல்ல பெரிய சங்கிலியால் கட்டி தொங்க விடுறாங்க. சுமார் 4500 கொண்ட அந்த யானையோட பாரத்தை தாங்க முடியாமல் அந்த சங்கிலி அறுந்து விழுந்துருச்சு. மேரியோட இடுப்பு எலும்பும் நொறுங்கி போயிடுச்சு. மறுபடியும் 2 தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுறா மேரி. மேரி இறந்ததை உறுதி செஞ்ச கால்நடை மருத்துவர் அவளோட உடலை ஆய்வு செஞ்சு வாயில் கூர்மையான ஆயுதங்கள் கொண்டு தாக்கியதுக்கான அடையாளம் இருக்கிறதா சொன்னார். முறையான பயிற்சி எதுவுமே இல்லாத ரெட் எல்ரிச் அந்த யானையை கொடுமைப்படுத்தினது அதுக்கப்புறம்தான் தெரிய வந்திருக்கு. இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்லன்ற எண்ணம் எப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் வருதோ அப்போதான் விலங்குகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை குறையும். நன்றி.